நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து நிகழ்ந்த அரசியல் பிரமுகர்களின் கொலைகள், உணவகம் சென்ற ஆளுங்கட்சி பிரமுகர் படுகொலை, அந்த கொலைக்கான காரணம் என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மே மாதம் 24 சனிக்கிழமை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி அடுத்த ஆலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கல்குவாரியின் சொந்தக்காரர் அதிமுகவை சேர்ந்த சாம்வேல் மரிய செல்வகுமார் பஜாரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். திருச்சுழி காவல் நிலையம் அருகே நடந்து வந்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மரிய செல்வகுமாருக்கு முன்பாக சென்று நிறுத்தினர். இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி சாம்வேலை நோக்கி ஓடி வந்தனர். ஏதோ தனக்கு ஆக போகிறது என்பதை உணர்ந்த மரிய செல்வகுமார் காவல் நிலையத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார். அதற்குள் அந்த துயர சம்பவம் நடந்தேறியது. ஆம், பைக்கில் வந்த இருவர் மரிய செல்வகுமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்த அவரின் அலறல் சத்தம் கேட்டு காவல் நிலையத்தில் இருந்து போலீசார் வெளியில் வந்து பார்த்தனர். அதற்குள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அங்கு கூடிவிட்டனர். சாமுவேல் மரிய செல்வகுமாரின் உடலை திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதுகுறித்து திருச்சுழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடக்கினர். ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள இடம் காவல் நிலையம் அருகிலேயே சாம்வேல் மரிய செல்வகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்ல காவல் வட்டாரத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்டமாக சாம்வேல் மரிய செல்வகுமார் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் முன் விரோதமா அல்லது தொழில் போட்டியாக இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடக்கினர். சரியாக கொலையாளிகளை பற்றி அடையாளம் காண முடியவில்லை என பொதுமக்கள் கூறினர். இந்த கொலை சம்பவம் குறித்து சாம்வேல் மரிய செல்வகுமாரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தின் அருகே திருச்சுழி சார் பதிவாளர் அலுவலகத்தில் காவல்துறையின் 3வது கண்ணாக கருதப்படும் 3 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அவற்றை ஆய்வு செய்த போலீசார் அது செயல்படாத நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறிக் கொண்டிருந்த போதுதான் அவர்களின் சந்தேக பார்வை அதே பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுவன் ஒருவனது மீது பாய்ந்தது. அவனை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்த போது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. கொலையாளிகள் இருவர் பாறைக்குளம் மலையடிவாரத்தில் பதுங்கியிருப்பதாக கூறினான் அந்த சிறுவன். அவனை அழைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் சற்று தூரத்தில் நின்று கொண்டனர். அந்த சிறுவன் கொலையாளிகள் பதுங்கியிருந்த இடத்திற்கு சென்றான். அவனை காவல்காரர் ஒருவர் சாதாரண உடையில் பின்தொடர்ந்து சென்றார். அப்போது அந்த இடத்தில் பதுங்கியிருந்த இருவரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். பிடிபட்ட இருவரும் திருச்சுழி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் சாம்வேல் மரிய செல்வகுமாரை கொலை செய்த காரணம் குறித்து இருவரும் சொல்லத் தொடங்கினர். பிடிபட்டவர்களில் ஒருவன் பெயர் ஹரிகிருஷ்ணன் என்றும் இன்னொருவன் அருண்பாண்டி என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. திருச்சுழியை சேர்ந்த இவர்கள் இருவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்றும் நண்பர்களோடு சேர்ந்து
சாமுவேல் மரிய செல்வகுமார் வீட்டின் அருகில் மது மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தி வந்ததாகவும் தெரிகின்றது. இதனால் சாமுவேல் மரிய செல்வம் இவர்கள் இருவரையும் கண்டித்துள்ளார். மேலும் இந்த இடத்திற்கு வரக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சாமுவேல் மரிய செல்வகுமாருக்கு அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இருந்ததால் இனிமேல் வீட்டருகினில் வந்தால் கூலிப்படை வைத்து கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே சாமுவேல் மரிய செல்வம் தங்களை கொன்று விடுவாரோ என்ற பயத்தில் அவரை கொல்வதற்கு துணிந்தனர் இந்த இரு கொலையாளிகளும். இதற்காக நண்பர்களோடு சேர்ந்து ஹரிகிருஷ்ணனும் அருண் பாண்டியனும் திட்டம் தீட்டியுள்ளனர். சாமுவேல் மரிய செல்வம் எங்கெல்லாம் செல்கிறார் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக அந்த சிறுவனை பயன்படுத்தி கொண்டனர் இந்த இரு கொலையாளிகளும். அதன்படி சம்பவத்தன்று ஹோட்டல் அருகிலேயே சாமுவேலை போட்டுத்தள்ள நினைத்த இவர்கள் சாமுவேல் ஓட முற்பட்டதால் திருச்சுழி காவல் நிலையம் முன்பாக அவரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக சில தகவல்களை பெறுவதற்காக அந்த சிறுவன் இப்போதும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருச்சுழி காவல் நிலையம் முன்பாகவே அரசியல் பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர் உணவு வாங்க சென்ற இடத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் காவல் நிலையம் அருகே நிகழ்ந்த இந்த கொடூர கொலை அந்த பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இவ்வாறாக நாட்டின் பல்வேறு இடங்களில் பல குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு முடிவு மக்களும் மக்களை ஆளும் அரசும் தான் கூற வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்தின் மூலம் சமூக அவலங்களை தோலுரிக்க உங்களை சந்திக்கின்றேன். இது மாலை முரசு வழங்கும் குற்றப்பிரிவு, சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். நான் வினோத் பால் சாலமன்.